la. Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's number one travel brand. விஜய் மாநாடு நடத்துறதுக்கு என்ன இடம் ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஒரே நேரத்துல 10,000 பேர் வராங்க 20,000 பேர் வராங்கன்னா அங்க கூடுவதற்கான அந்த இடம் பாசிபிளா இல்லையா அப்படின்றதையெல்லாம் காவல்துறை தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அதுல ஏதேனும் சிக்கல் இருக்கலாம். ஆனா எடுத்ததுமே இது வந்து அரசியல் சார்ந்த ஒரு சிக்கலை விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது என்ன மாதிரி ஒரு இது வந்து பலரும் சொல்றதுனா வந்து மாநில அரசு திமுக அரசு தான் வந்து குடைச்சல் கொடுக்குதுன்னு சில பேர் திமுக அரசுன்னே சொல்றாங்க. இரண்டு பக்கமும் சொல்லக்கூடிய தாவேக்கர் தரப்புல ஏதாவது ஒரு தகவல் வெளியாயிருந்ததுன்னா நீங்க சொல்லுங்க. அவங்க வந்து தகவல் சொல்லாத போது மறைமுகமா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் நாளைக்கு வந்து ஒரு விசிகாவில் வந்து ஒருத்தர் ஒரு முக்கிய நபரில் கூப்பிடுங்கல்ல அண்ணன் திருமாவே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநாடு நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்குதான்னு கேளுங்களேன். நடத்துறாங்களே அவங்க எங்கே நடத்துறாங்க? கொடிக்கே இங்கே ஃப்ரீடம் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்? கொடியே வந்து நடத்துறதுக்கு உங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கணும் சொல்லி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. தெரியுமா என்ன சொல்ல வரீங்க? விஜய்க்கும் சின்ன பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ண விட்டு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நீங்க இப்படி சொல்லுங்க. நீங்க என்ன கேட்டீங்கன்னா தடை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்றதை விட கேட்டீங்கன்னா வழிவிடலன்னு சொல்லுங்க. ரெண்டுத்துக்கும் அர்த்தம் வேற. தடை ஏற்படுத்துறாங்க மாநாடு நடத்துறதுக்கு, அவருக்கு தடை ஏற்படுத்துறாங்கன்னு சொல்ல கூட வழி கிளியர் ஆகலாம் சொல்லுங்க. பொடி வெளியிட்டாச்சு, பொடியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. சோசியல் மீடியாவில எல்லாருமே எழுதுறாங்க சார், வெகுஜன மக்கள் பொதுமக்கள் எழுதுறாங்க, திமுக எழுதுறாங்க. இது ஒரு வகையில வெற்றி சார் விஜய்க்கு. நீங்க என்ன நீங்க கூர்ந்து கவனிக்க மாட்டீங்க. இப்ப கொடியை வந்து அறிவிச்சாரு. கொடியில சில வந்து யானைகள் இருக்கு, ஸ்டார் நட்சத்திரங்கள் இருக்கு, வாகை மலர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, கலர் இருக்கு எல்லாம். இதை வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளக்கல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா மண்டை கஞ்சமா சுத்திட்டு இருக்கானா இல்லையா? விஜய் இன்னுமே வெல் ப்ரிப்பேர் ஆகல, இன்னுமே தயாராகல, இன்னும் மாநாடை தள்ளி போடணும்னு விஜய் தரப்பு ஆசைப்படுது. அதாவது நாங்க இன்னும் அந்த கொடி பிரச்சனை, யானை பிரச்சனை, அது இதுன்னு போட்டு கிடையவே கிடையாது. நீங்க சொல்றீங்க அதெல்லாம் சட்டப்பூர்வமா பாத்துக்கிறாங்க சார், இதுல நிறைய இருக்கு சார். இதெல்லாம் நீங்க வந்து எதிர்கொள்றதுக்கெல்லாம் அவங்க தயாரா ஏற்கனவே தெரியாதா உங்களுக்கு? பகுஜன் சமாஜ் கட்சி வந்து யானை சின்னம் இருக்குன்னு தெரியாதா? இல்ல இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரான்ச் இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் தெரியாமையா அவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க. மாநாட்டு திடல் விஷயத்துல கண்டிப்பா அப்ரூவல் கிடைச்சிடும் திட்டமிட்டபடி 23ஆம் தேதி அப்படின்னு இது வரைக்கும் வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேக்கர் தரப்புல இல்ல. எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது, அதை எதிர்கொள்ள முடியாமல் விஜய் கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு, அதனால கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். இங்க திணறல், அச்சப்படுகிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார், இதுக்கெல்லாம் வந்து விஜய் கிட்ட இடமே இல்லை. விஜய் அரசியல் இருந்து பின்வாங்கன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கு. பின்வாங்கல, அவர் பின்வாங்க விட கூடாதுன்றது பலருடைய எண்ணமா இருக்கு, ரசிகருடைய எண்ணமா இருக்கு, தொண்டருடைய எண்ணமா இருக்கு, மக்களுடைய எண்ணமா இருக்கு. ஆனால் அப்படியான சில நெருக்கடிகள் வந்து தர்றது வந்து உண்மைதான். விஜய்க்கு நெருக்கடிகள் ஸ்டார்ட் ஆயிருக்கு, இருக்கு அரசியல் நெருக்கடி இருக்கு. விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, கொடியெல்லாம் வெளியிட்டாரு எல்லாமே. யாருமே எந்த நடிகர்களோ ஒரு மூத்த திரைய ஆளுமைகள், ரஜினிகாந்த், கமலஹாசன், கமலஹாசன்லாம் பார்ட்டியே வச்சிருக்காரு கட்சி, அந்த மாதிரி ஆளுமைகள் கூட சரத்குமார் போன்றவர்கள் கட்சியில் இருக்காரு பிஜேபியில், அவங்கெல்லாம் கூட யாருமே வாழ்த்து சொல்லி விஜய்க்கு. இல்லை, செல்வாக்கு இல்லாத நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. செல்வாக்கு உள்ள நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லமா? ஆதம் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் சேகுவேரா சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கு சார். விஜய் அரசியல் அதனுடைய அடுத்த கட்ட நீட்சி மாநாடு நடக்க இருக்கிறது, அதற்கான ஏற்பாடுகள் விக்கிரவாண்டியில் போய் இடமெல்லாம் தேர்வு செய்து அந்த இடத்தை காவல்துறை ஆய்வு செய்ததாக இருக்கட்டும், அது குறித்தெல்லாம் நீங்க சிலது பேசினதையும் நான் பார்த்தேன். அதில் நிறைய சிக்கல்கள் எல்லாம் குடைச்சல்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய்க்கும் சிக்கல் வந்திருக்கு. யார் யார்? அரசாங்கம் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அரசாங்கத்தை தான் சொல்றீங்க? எந்த அரசாங்கம்? திமுகவை தான் சொல்றீங்க? இல்ல, உங்களுக்கு குடைச்சல்கள் கொடுக்கப்பட்டதா நீங்க சொல்றீங்க? யார் கொடுக்கறாங்கன்னு சொல்லுங்க. அரசாங்கம் சொல்றீங்க, எந்த அரசாங்கம்? திமுக அரசாங்கம் தானே? சரி, அப்படி சொல்லுங்க. ஆனா அரசாங்கம்னு தான் விஜய் தரப்புல குற்றச்சாட்டு வைக்கிறது. ரெண்டு அரசாங்கம் இருக்கு சார், ஒரு அரசாங்கம் வந்து மாநில அரசாங்கம், மத்திய திமுக அரசாங்கம் நீங்க சொல்லலாம், மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம்.
ரெண்டு அரசாங்கத்தில் யாருக்கு வந்து குடைச்சல் கொடுக்குறாங்கன்னு சொல்லணும்ல நீங்கள். இல்லை சார், ஒரு மாநாடு நடத்த இடம் நீங்கள் அதை தேர்வு செய்து சொல்கிறீங்க, அது எங்கெங்கே எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்கன்னு போலீஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க எல்லாமே. அதில் இல்லை அதற்கான அப்ரூவல் கிடைக்கிறதுல தாமதமாகுது, அதே போல் அதில் சிக்கல் இருக்குன்னா விஜய் மாநாடு நடத்துறதுக்கு என்ன இடம் ஏதாவது பிரச்சனை இருக்கும், அல்லது ஒரே நேரத்தில் 10,000 பேர் வராங்க 20,000 பேர் வராங்கன்னா அங்கே கூடுவதற்கான அந்த இடம் பாசிபிளா இல்லையா அப்படின்றது எல்லாம் காவல்துறை தான் அதுக்கு வந்து அப்ரூவல் கொடுக்கணும். அதில் ஏதேனும் சிக்கல் இருக்கலாம். ஆனால் எடுத்ததுமே இது வந்து அரசியல் சார்ந்து ஒரு சிக்கலை விஜய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றது என்ன மாதிரி ஒரு இங்கே வந்து ஊடகங்களில் உருட்டுறவங்க சொல்றது தான் சார். நான் அதுக்காக வந்து எந்த இடைஞ்சலுமே இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா. இங்கே வந்து பலரும் சொல்கிறேன்னா வந்து மாநில அரசு திமுக அரசு தான் வந்து இங்கே வந்து குடைச்சல் கொடுக்குதுன்னு சில பேர் திமுக அரசுன்னே சொல்கிறாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டை வந்து சில இடைஞ்சல்கள் தருது அப்படின்னும் சொல்கிறாங்க. இரண்டு பக்கமும் சொல்லக்கூடியவங்களா இருக்கா. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது வந்து சம்மந்தப்பட்டவர்கள், நான் சம்மந்தப்பட்டவர்னா விஜய் அவர்கள் தரப்பில், தாவேக்கார் தரப்பில் ஏதாவது ஒரு தகவல் வெளியாகிருந்ததுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க வந்து தகவல் சொல்லாத போது மறைமுகமா இருக்கு இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு யூகத்தின் அடிப்படையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை இப்போ ஒன்று மாநில அரசோட அதிகாரிகள் உதாரணத்துக்கு வந்து எஸ்பி அல்லது வந்து மாவட்ட எஸ்பி அல்லது கண்காணிப்பாளர் காவல் கண்காணிப்பாளர் அல்லது வந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் இவங்க யாராவது வந்து இது போன்ற தடைகள் இருக்குன்னு சொன்னா பரவாயில்ல. மேற்பார்வையிடும் போது சில காட்சிகள் வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, சம்மந்தப்பட்ட அதிகாரிகளும் இருக்கிறாங்க. அங்கே நடைமுறையில் வந்து எவ்வளவு வாகனங்கள் வருது வரப்போகுதுன்னு தெரியாது. ஒரு கிளாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா மாநாடு நடத்துறவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி கரெக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே வந்து நீங்கள் சாதாரண நீங்கள் ஒரு ஒரு கட்சியோட வழக்கமாக மாநாடுகள் நடத்த போகிறவங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு விசிகாவுக்குன்னா இவ்வளோ பேர் வருவாங்கன்றது அவங்க உத்தேசமாக தெரியும். அதே மாதிரி ஏற்கனவே மாநாடு பல மாநாடுகள் நடத்தினவங்களுக்கும் தெரியும், திமுக அதிமுக கூட தெரியும், தெரியும் விஜய்க்கு தெரியாதுன்றீங்களா, தமிழக வெற்றி கழகத்துக்கு தெரியாது. இல்லை இல்லை தெரியாதுன்றது வேறு கேட்டேன், நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியாதுன்ற நான். ஏன்னா எவ்வளவு பேர் வராங்கன்றது ஒரு கிளாரிட்டி ஒன்னு இருக்கு. யார் வருவாங்க? விஜயுடைய ரசிகர்கள் இல்லைன்னா தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க இவங்க தான் வருவாங்க. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, மக்கள் பொதுமக்களை வரப்படுறாங்க. ஏன் வரக்கூடாது, ஏன் வரக்கூடாதுன்ற நான் சார். இங்க நான் மீண்டும் நான் சொல்றேன், இங்க நீங்க மீண்டும் நீங்க அந்த பார்வையிலிருந்து இப்படி வாங்க மாறி வாங்க. ரசிகர்கள் விட்டுருங்க, கட்சி தொடங்கியாச்சு, கட்சியோட தலைவர், அந்த கட்சிக்கு எவ்வளோ ஆதரவு இருக்குன்றதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல பேர் வந்து பார்வையற்றவர்கள் யானையை தடவற மாதிரி தான் பார்த்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மாநாடுகள் நடத்தி கட்சி மாநாடுகள் நடத்தி அவருக்கு வந்து பழக்கம் இல்லை, இதுதான் முதல் முறை சரிங்களா. அப்போ முதல் முறை நடத்தும் போது கேட்டால் ஆர்ப்பரிக்குது மக்கள். கேரளாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேரளாவிலேயே அங்கே நிலமை அப்படி. அப்போ இங்கே எப்படியான மக்கள் வருவாங்க, அப்படி வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான சாலைகள் வந்து அடைக்கப்பட்டு மக்கள் வந்து அவதிக்கு ஆளாகக்கூடாது. எந்த விதமான வந்து ஒரு என்ன சொன்னால் வந்து அசம்பாவிதங்க, அசம்பாவிதம்னா எல்லாமே அதில் அடங்கிடும், நடக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து காவல்துறை ஒத்துழைப்பு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுது, ஆலோசனைகள் கேட்கப்படுது, ரொம்ப தீர்க்கமாக வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்க வேண்டிய பல கட்டாயங்கள் இருக்குது, நிர்பந்தங்கள் இருக்குது. இப்போ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா இங்கே வந்து இவர் தயங்குறாரு, பயப்படுறாரு, மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா குடைச்சல்கள் கொடுக்குது, இதெல்லாம் இல்லையானு கேட்டால் கண்டிப்பாக எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கும், சில ஒத்துழையாமைகள் இருக்கும், அது எல்லா அரசு கட்சிகளும் நடந்திருக்கு. ஒரு ஒரு மாநில அரசு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களை திறந்து விடாது, நீங்கள் மாநாடு நடத்திங்க கட்சி வந்து பார்த்தீங்கன்னா. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், திமுக வந்து வைகோ அவர்கள் பிரிஞ்சு போய் பல வந்து பொதுக்கூட்டங்கள் மாநாடுகள்லாம் நடத்துகிறாரு. அப்போ வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து அதிமுக அரசு ஃபுல் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அங்கங்கே நடத்துகிறாரு. அங்கே வந்து திமுக அரசே இருக்குன்னு வச்சுங்க, திமுக அரசு வந்து பிரிஞ்சு போய் ஒருத்தர் வந்து வைகோ வந்து நடத்துகிறாங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திமுக என்ன செய்யும், பெர்மிஷன் கொடுக்குமா? சரி கொடுக்காது இல்லை, அது மாதிரி கொடுத்தா இருங்க நான் சொல்லி முடிச்சிடறேன். இதுதான் தனிநபர் தான், மாற்று கருத்துக்கள் இருக்கிறவங்க, மாற்று கருத்து இருக்கிறவங்க விஜய்க்கும் திமுகவுக்கும் மாற்று கருத்து இருக்கலாம், எப்படி ஒரே ஒத்த கருத்தா இருக்க முடியும்? மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் இல்ல, திமுக நினைக்கிறா இல்ல விஜய் அப்படிதான் வரப்போறாருன்னு அவரா டிசைட் பண்ணிட்டாரு. இருங்க, என்ன இங்க ஒரு ரெண்டு அரசியல் கட்சிகளுக்கு ஒரு மாற்று வந்து ஒரு அரசியல் வரும்போது அங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு டிஃபரெண்ட் வந்து ஒப்பீனியன் இருக்கும், நிச்சயமா இல்லாமலாம் இருக்காது. நான் அந்த வழ குழகுன்னு பேச முடியாது. அப்படியான சில வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுக்கு கட்சியோட தலைமையில் இல்லைன்னா கூட பார்த்தீங்கன்னா இன்னும் சில இரண்டாம் கட்ட தலைவர்கள் இருக்கலாம், ஏன் முதல் கட்ட தலைவர்களுக்கு கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்காதுன்ற நான் உங்களுக்கு ஓகே முழுசாக வந்து சர்வசுதந்திரம் உங்களுக்கு எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் இப்படி சொல்லுங்களேன், இப்போ இவ்வளோ கேட்குறீங்கல்ல, நாளைக்கு வந்து ஒரு விசிகாவில் வந்து ஒருத்தர் ஒரு முக்கிய நபரில் கூப்பிடுங்க, இல்லை அண்ணன் திருமாவே கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநாடு நடத்தும் போதெல்லாம் உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் கிடைக்குதான்னு கேளுங்களேன். நடத்துகிறாங்களே அவங்க எங்கே நடத்துகிறாங்க? கொடிக்கே இங்கே ஃப்ரீடம் கிடைக்கலன்னு பேசிட்டு இருக்கிறாங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள்?
கொடியே வந்து நடுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் சொல்லி பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கு. தெரியுமா, அதுக்கு பர்மிஷன் சரியா முறையா வாங்கலன்றாங்க சார். இவ்வளவு நாளா இப்ப இதே விஜய் செஞ்சா என்ன கேள்வி கேட்பீங்க? கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் கட்சி நடத்துறாங்க, ஒரு அனுமதி வந்து முறையா வாங்கலன்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா எப்படி இருக்கு? 30 வருஷம் கட்சி நடத்துறவங்களுக்கு முறையா அப்ளிகேஷன் கொடுக்க தெரியாதா? அப்ளை பண்ண தெரியாதா? இங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க சார், இது யாரா இருந்தாலும் சார் கூட்டணி கட்சியிலேயே அந்த நிலைமை. நீங்க விஜய் சொல்றீங்கல்ல, அதுக்காக இப்படி வரேன் நான். மாதேஷ கிராஸ் பண்ணுன்ற எனக்கு என்னன்னு கிடையாது. அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்து அவர் எப்படிப்பட்டவர் தெரியும். நினைக்கிறாங்க கொடி வெளியிட்டாச்சு, கொடியில எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க பாத்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா, பாக்குறீங்களா இல்லையா? சோசியல் மீடியாவில எல்லாருமே எழுதுறாங்க சார், வெகுஜன மக்கள் எழுதுறாங்க. இது ஒரு வகையான வெற்றி சார் விஜய்க்கு. நீங்க கூர்ந்து கவனிக்க மாட்டீங்க. இப்ப கொடியை வந்து அறிவிச்சாரு, கொடியில சில வந்து யானைகள் இருக்கு, ஸ்டார் நட்சத்திரங்கள் இருக்கு, வாகை மலர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, கலர் இருக்கு, எல்லாம் இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து விளக்கல சரிங்களா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதை வச்சுட்டு பாத்தீங்கன்னா மண்ட கஞ்சமா சுத்திட்டு இருக்கிறானா இல்லையா? பல பேர் இதுல யாராவது தாவே கலர் இருக்கு. நாளைக்கு சூர்யா கட்சி ஆரம்பிச்சாலும் அஜித் கட்சி ஆரம்பிச்சாலும் சிவகார்த்திகேயன் ஆரம்பிச்சாலும் அப்படிதான். இப்ப இதே இந்த இடத்துல இந்த கொடியில இந்த கொடி இல்ல இந்த கொடியிலேயே வந்து பாத்தீங்கன்னா விஜய் படம் முதல்ல ஒரு கொடியை நட்டார் இல்லையா, ஒரு ரிஹர்சல் பாக்கிறது பண்ணார்ல. இப்ப அந்த கொடியை நக்க நீங்க இவ்வளவு பேசிருப்பீங்க, குறைஞ்சபட்சம் அந்த மஞ்சள் நிறத்தை பேசிருப்பீங்க, இல்ல விஜய் பத்தி பேசுங்க அவ்வளவுதான். ஆனா இந்த கொடியில வந்து ஒட்டுமொத்த ஐடியாலஜியும் அந்த கொடியில இருக்கு. கட்சியோட நீங்க கேக்குறீங்கல்ல, வேற இந்தியாவில் வேற எந்த அரசியல் கட்சிகளுக்கும் இப்படி இல்லை. ஒட்டுமொத்த வந்து ஐடியா கட்சியோட ஐடியாலஜி அது உள்ள வச்சிருக்காங்க. ஒன்றும் சொல்லலையே சார். அதுதான் நீங்க ஒண்ணுமே சொல்ல, பொறுமையா இருந்தா தானே ஒரு மாசம் பொறுமையா இருங்க. மாநாடு நடக்கும்போது அவரே அதை அறிவிக்க போறாரு. இப்ப உங்களை வந்து பாத்தீங்கன்னா நீங்களே ஒரு விளம்பரம் இப்போ நல்லா புரிஞ்சுங்க. இங்க இருக்கிற மிக மூத்த ஊடகவியாளர் எல்லாருமே வந்து கேட்டா இந்த கொடியை பத்தி அவங்களுடைய எண்ணங்களை வந்து தெரிவிக்கிறாங்க. இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இது எல்லாமே உண்மையா? சரி, அவங்க சொல்றது எல்லாம் உண்மையா? இப்படி உங்களை அலசா வச்சுட்டாருல, இது ஒரு வெற்றி தானே அந்த கொடிக்கு. இப்போ விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கொடி வந்து இந்த கொடி எங்க போய் ரீச் ஆகுதுன்னு கேட்டா எல்லாருக்கிட்டையும் அந்த கொடி வந்து ரீச் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னு கேட்டா சாதாரணமா நீங்க வெளியிட்டு இருந்தா கூட பெருசா பேசப்பட்டிருக்காது, ஏதோ விஜய் மக்கள் இயக்கம் கொடி மாதிரி போயிட்டு இருக்கோம். இப்ப என்ன எல்லாரும் விவாதிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா மாற்று கருத்து உள்ளவர்கள் இல்ல, எல்லாருமே விவாதிக்கிறாங்க சார். விஜய் கட்சிக்காரங்களே இங்க பாருங்க, இல்ல இல்ல தாவேக்காரங்களே இந்த கொடி எதற்காக இப்படி உருவாக்கப்பட்டிருக்கு, என்ன சொல்றாங்க அப்படின்னு அவங்களே கூட தானே விவாதிப்பாங்க சார். நீங்க சொல்றீங்களா, அவங்க அமைதியா போயிட்டாங்க. 30 நாள் கழிச்சு தலைவர் அறிவிப்பார், மாநாட்டப்ப அறிவிப்பார், அவர் கடந்து போயிட்டாங்க. இந்த கொடியை விவாதிக்கிறது எல்லாமே கேட்டா மாற்று கருத்து உள்ளவங்க. சரி, அது வந்து வாத பிரதிவாதங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம்னு கேட்டால் வந்து பகுஜன் சமாஜில் அதுக்குள்ள நம்ம போகல. அது சட்டப்பூர்வமாக தான் அல்ல சட்டப்பூர்வம் அல்லாதான்றது அதுக்குள்ளே நம்ம போகணும், அது அவங்க பார்த்து போகிறாங்க. ஆனால் இங்கே திராவிட இயக்கங்களை சார்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடியை வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா மண்டகஞ்ச மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க பல பேர். என்னன்னு கேட்டால் இதுக்கு என்னவா இருக்கும், இது என்னவா இருக்கும், இந்த ஸ்டார் எதுவாக இருக்கும், அந்த ஸ்டார் எதுவாக இருக்கும், இப்படின்னு சொல்லிட்டு வாகை மலராக இருக்கும், இந்த கலர் எதுக்கு, இந்த கலர் எதுக்கு, இது எல்லாம் யார் அறிவிக்கணும்? நீங்கள் என்ன சொன்னாலும் விஜய் அவர்கள் சொல்றது தான் வந்து கடைசி லாஸ்ட், அவர் சொல்றது தான் வந்து. அப்போ ஒட்டுமொத்த ஐடியாலஜி அதுல இருக்கு. சில பேர் சொல்றாங்க என்னன்னு கேட்டா, ஒருத்தர் சொன்னார் என்னன்னா சிம்பிளா மனசு மக்கள் மனசுல பதியணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்ப ரெட்டையில எப்படி இருக்கு ஒரு இது, அதே மாதிரி வந்து கேட்டா வந்து அண்ணா இருக்கிறாரு அவர் அவுட்லைன் அந்த மாதிரி பதிகிற மாதிரி இருக்கும். இவங்க அந்த கவலையே கிடையாது, கட்சியோட ஒட்டுமொத்த கொள்கையும் வந்து அந்த கொடியில வரணும்னு நினைக்கிறதுன்றது ஒரு பாசிட்டிவான இந்த காலத்துக்கு, இந்த கால இருங்க இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு இந்த காலத்துக்கு தேவையானது. நீங்க ஒரு காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா சோத்துல வரையணும் அப்ப என்ன பண்ணுவோம், ரெண்டு மலையை போட்டு நடுவில் ஒரு வட்டத்தை போட்டு அரை வட்டத்தை போட்டு கம்பு கிட்ட முடிஞ்சிச்சு, ரெண்டு ஒரு செகண்ட்ல அடைஞ்சிடலாம். இப்போ விஜய் வந்து வரைய சொல்ல முடியாது. அப்போ இப்போதான் மனசுல பதியும். இப்ப இது எல்லாமே டிஜிட்டல் உலகம் சார், சோத்துலலாம் வரையறதுக்கு பெர்மிஷனே கிடையாது முதல்ல. இப்போ சரி சில பேர் வரைகிறாங்க அது வேற விஷயம், நீங்க வந்து சோத்துல போய் உட்காந்து வரேன். இப்ப டிஜிட்டல் ஓட்டிட்டு போயிடலாம் சோத்துலயே, சோத்துல டிஜிட்டல் தான் ஓட்டான், யாரும் வரையறதுலாம் கிடையாது, ரெட்டையிலையா இருக்கட்டும் அது வந்து எதுவா இருக்கட்டும். அப்போ இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கொடியை வந்து வரையில கொடியில வந்து ஒட்டுமொத்த கட்சியோட ஐடியாலஜி கொண்டு வராங்க அவ்வளவுதான். கொடிக்கே வந்துட்டீங்க நீங்க, மாநாடு விஷயம் மாநாடு திடலா இருக்கட்டும், இதுல ஏதேனும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா தலைமையே கூட சொல்லலாம் அதை வெளிப்படையா, இந்த மாதிரி இந்த சிக்கல் எல்லாம் எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சரியான. ஆனால் இது செய்தியா உலாவி வரும்போது கூட ஒண்ணுமே பேச மாட்டேன்றாங்கன்னா, இவங்க வந்து இவங்க கிட்ட முட்டி மோதி இவங்க கிட்ட போட்டி போட்டு நீங்க அரசியல் பண்ணி என்ன நினைக்கிறீங்க, என்ன அதிகாரத்துக்கு போறீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்க என்ன நினைக்கிறாரு. ரெண்டே விஷயம் நினைக்கிறேன்,
இங்கே வந்து ஒரு மாநாடு நடத்துறதுக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ரெண்டு தரப்புல சொல்லணும். ஒன்றுன்னு கேட்டால் தாவேக்கா கட்சி தரப்புல சொல்லணும் சரிங்களா, அல்லது அரசு தரப்புல சொல்லணும். ரெண்டு தரப்புலையுமே வந்து சொல்லப்படவே இல்லை சரிங்களா. இல்ல அது செய்திகளாக முக்கிய செய்தித்தாள்கள் இடம்பெறுது அந்த செய்தி. நான் சொல்றேன் ஆனால் ஆனால் அதை விஜய் தரப்போ தமிழக வெற்றி கழகமோ கடந்துட்டு போகுது அப்படின்னா கடந்து போல நீங்க இல்ல நீங்க நீங்க சைலண்டாவே கேட்டு முடிச்சு நீங்க சைலண்டாவே பயணிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ப அவங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு திராணி இல்ல அல்லது பேச முடியல. இப்பவே ஆரம்பமே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரகிள் ப்ராப்ளம் இருக்கு. நீங்க வந்து கேட்டினா எப்படியாவது ஒரு ட்ரிகர் பண்ண பாக்குறீங்க, ஆளுங்கட்சிக்கு எதிரா வந்து கருத்து சொல்லணும் நீங்க எதிர்பார்க்கறீங்க. நான் எதிர்பார்க்கறேன் சார். இல்ல நீங்க என்ன ஊடகமே சொல்ற, நீங்க சொல்றீங்களா ஊடகத்துல பல்வேறு விதமான செய்திகள் வெளியிடுவாங்க சார், அதுதான் உங்களுடைய வேலையே. இது எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா தினம் உட்காந்து பதில் பேசணும்னு சொன்னா அது வந்து பாத்தீங்கன்னா வேலைகளுக்கு எடுக்கும். உங்களுக்கு என்ன மாநாடு நடக்கணும் அதுக்கான வேலைகளும் இருக்காங்க. மாநாடு தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னால் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கையில் இந்த மாநாடு தள்ளி வைக்கணும்னு சொல்ல போகிறாங்க. இது வரைக்கும் அப்படி இல்லை, மாநாடு நடக்குது அதுக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க. அதாவது அடுத்த மாதம் 23 கட்டாயம் நடந்துடும், அதுக்கான வேலைகளை செஞ்சுட்ருக்காங்க. அதில் ஏதாவது தடை ஏற்பட்டால் அல்லது தடை ஏற்படுத்துகிறவங்க ஏதாவது பிரச்சனை இருந்தாக்கா இவங்க வந்து இந்த இடத்த சூஸ் பண்ணாங்க, இந்த சூஸ் பண்ணுறது வந்து இந்த மாதிரி அனுமதி கொடுக்குறதோ சிக்கல் இருக்குன்னா அரசு தரப்பில் அறிவிக்கப்படுறாங்க. இல்லை சார், இந்த மாதிரி ஒரு செய்தியை விஜய் தரப்பே கசிய விடுறாங்க, அதாவது தமிழக வெற்றி கழகமே கசிய விடுறாங்க. எதுக்குன்னா இந்த மாநாடை இவ்வளோ விரைவில் அவங்க நடத்தணுன்ற எண்ணம் அவங்களுக்கு தயாராகல இன்னும் மாநாடை தள்ளி போடணும்னு விஜய் தரப்பு ஆசைப்படுது. அப்படி இல்ல, அப்படி இல்ல. அதாவது நாங்க இன்னும் இந்த கொடி பிரச்சனை யானை பிரச்சனை அது இதுன்னு எல்லாம் போட்டு பேசுறது கிடையவே கிடையாது. நீங்க சொல்றீங்க அதெல்லாம் சட்டப்பூர்வமா பாத்துக்கிறாங்க சார், இதுல நிறைய இருக்கு சார் உங்களுக்கு. இதெல்லாம் நீங்க வந்து எதிர்கொள்றதுக்கெல்லாம் அவங்க தயாராக ஏற்கனவே அவங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு பகுஜன் சமாஜ் கட்சி வந்து யானை சின்னம் இருக்குன்னு தெரியாதா? இல்ல இங்க தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவரோட பிரான்ச் இருக்குன்னு தெரியாதா? எல்லாம் தெரியாமையா இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிட்டு இருப்பாங்க? எல்லாமே தெரியும். எதிர்கொள்றதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலை இப்படி இங்கே இதெல்லாம் கேட்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாநில தலைமை தான் பேசிட்டு இருக்கிறாங்க. மத்திய தலைமை வந்து பார்த்தீங்கன்னா பகுஜன் சமாஜ் கட்சி மத்திய தலைமை எதுவும் அதை பற்றி பேசவே இல்லை. டைரக்டாக விஜய் மத்திய தலைமையோட பேசல சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. இதுதான் மாதேஷ் கிட்ட என்னன்னா நான் என்ன சொல்றேன்னா அவங்க தரப்புல சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இது உணர்வு பூர்வம் நான் சொல்றேன், இது நான் வந்து தாவேக்கா கட்சி சொல்றேன். இது வந்து சட்டப்பூர்வமான ஒரு விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா வந்து தேர்தல் ஆணையம் வந்து கட்சியோட கொடி விஷயத்திலேயோ அல்லது கொள்கை விஷயத்திலோ தலையிட முடியாதுன்றது எனக்கு கிடைச்சிருக்க கிளாரிட்டி. ஆனால் அவங்க சொல்ற அவங்களுடைய விஷயத்தை நான் எப்படி பண்ணேன்னா ஒரு உணர்வுபூர்வமான விஷயம். ஏன்னா அவங்களுடைய சின்னமும் அது இருக்குது, கொடியும் அதில் வந்து யானை இருக்கிறதுனால இது உணர்வுபூர்வமான விஷயம். அதனால தான் நான் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை சரிங்களா. பட் இவங்க தரப்பில் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த யானை வச்சிருக்கும் போது கேட்டால் இவங்க தரப்பு கேட்டினா அதில் நான் ஒட்டுமொத்த ஐடியாலஜி நாங்கள் கொண்டு வந்தனால தான் யானையே கொண்டு வந்தோம்னு சொல்கிறாங்க. அந்த நீங்கள் சொல்கிறீங்களே, நீங்கள் கூட சொன்னீங்கல்ல போர் யானைகள் சொன்னாங்கல்ல, அது கட்சியோட ஐடியாலஜி இருக்குது, அதனால தான் அந்த யானையை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த ஐடியாலஜி என்னன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவங்களுக்கு வந்து கட்சியில் சின்னம் இருக்குன்னு தெரியும் அவ்வளோதான். ஆனால் இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோட ஒட்டுமொத்த ஐடியாலஜியை கொள்கையும் அதில் கொண்டு வந்திருக்கிறேன். அப்போ வந்து கேட்டால் இது வந்து பேசணும் சட்டப்பூர்வமான விஷயமா நான் உங்களுக்கே தெரியும் சார். சார் அவர் வந்து தேர்ந்த வழக்கறிஞர், யாரு திரு ஆனந்தன் வந்து அவர் தேர்ந்த வழக்கறிஞர். எனக்கு வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும், மிக சிறந்த வழக்கறிஞர், சட்ட விஷயம் எல்லாமே தெரியும். ஆனால் இது வந்து சட்டப்பூர்வமான விஷயமா பார்க்கலாம். அதனால தான் அவர் என்ன சொல்றாரு, தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படும் தான் சொல்றாரு சரிங்களா. அப்போ இது வந்து ஒரு உணர்வு ரீதியான பிரச்சனை தான் நான் பார்க்குறேன். ஒரு கட்சியோட ஒரு தலைமைக்கு வந்து ஒரு உணர்வு ரீதியாக வந்து வந்து கொஞ்சம் காயப்படுற விஷயமா தான் நான் பார்க்குறேன் சின்ன வயசு. நான் அதுவும் நான் வந்து யாருக்கும் சப்போர்ட்டாக பேசணும்னு நீங்கள் நினச்சிடாதீங்க, தாவைக்காக ஆதரவாக பேசுனாங்க. இது உணர்வுபூர்வமான விஷயம், இதை வந்து அவங்க ரெண்டு தரப்புல பேசணும். இவங்க தரப்புல கேட்டால் இது நாங்கள் கட்சியோட ஒட்டுமொத்த ஐடியாலஜி தான் அந்த கொடியில் கொண்டு வந்திருக்கோம்னு இவங்க சொல்கிறாங்க. சின்னம் எப்படி எங்களுக்கு யானை சின்னம் வழங்க போகிறது, சின்னம் எப்படி யானை சின்னம் வழங்க போகிறதில்ல இவங்களுக்கு, ஏற்கனவே நாங்கள் யானை சின்னம் வழங்கப்பட்டிருக்கு. ஓகே, இவங்களுக்கு சின்னம் வழங்க போகிறதில்ல, இவங்க கொடியும் அந்த கொள்கையும் அது சேர்ந்த மாதிரி இருக்குது. அதுதாங்க நீங்கள் மறுபடியும் கொடிக்கே வந்து நின்றீங்க. மாநாட்டு திடல் விஷயத்தில் கண்டிப்பாக அப்ரூவல் கிடைச்சிடும் திட்டமிட்டபடி 23 தேதி.
அப்படின்னு இதுவரைக்கும் வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா? வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து தாவேக தரப்புல இல்ல சொல்லல. ஆனா அவங்க தள்ளி போடணும்னு நினைக்கிறதா சொல்றாங்க. யார் சொல்றாங்க? விஜய் தரப்புல இருந்து வரக்கூடிய தரப்புனா யாரு பேசுங்க? வெளியில வாங்க பேசுங்க. நான் கூட சொல்லுவேன், ஒரு கட்சியோட தரப்புல வந்து இதை சொல்றாங்க, அதை சொல்றாங்கன்னு சொல்லிட்டு ஆதாரம் ஆதாரம். நேற்று ஒரு இன்டர்வியூ கேள்வி கேட்டாங்க, முதலமைச்சர் வெளிநாட்டுக்கு போனதே வந்து அவர் சிகிச்சைக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இருந்தாலும் என்ன தப்பு? அப்படியே இருந்தாலும் தப்பு, வர்த்தக ரீதியான தொடர்புக்காக போலியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லப்பட்டது அதுதான், நாம் அதுதான் நம்பணும். அதான் உங்களுடைய கற்பனைக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியாது. சரி, அப்படியே போனாலும் என்ன தப்புன்னு கேட்டேன். அப்படியே முதலமைச்சர் சிகிச்சைக்கு போனால் என்ன தப்பு? பல வேலைகள் போகும்போது அப்படியே சிகிச்சை பார்த்துக்கலாம். அதுக்காக வந்து அவருக்கு தலைவலி வந்துச்சுன்னா நேரம் அங்கிருந்து அங்கிருந்து தமிழ்நாட்டில் திட்டமிட்டபடி அடுத்த மாதம் கண்டிப்பாக மாநாடு நடந்து முடிச்சிருமா? அப்படிதான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் இது வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் சொல்லப்பட்டு இது வரைக்கும் அப்படிதான் சொல்லப்பட்டு. உங்களுக்கு இருக்கிற தரப்பு எனக்கு இல்லையே, அதான பிரச்சனை. இப்போ உங்களுக்கு சொல்றீங்க இல்லையா, எனக்கு வந்து தாவேக்கர் தரப்புல சொல்லப்படுது, தரப்புல சொல்லப்படுன்னு. எனக்கு அந்த தரப்பு இது வரைக்கும் வந்து எதுவும் சொல்லல சார். எதிர்கொள்ள வேண்டிய சிக்கல்கள் வர ஆரம்பிச்சிருக்குது, அதை எதிர்கொள்ள முடியாமல் விஜய் கொஞ்சம் திணறிட்டு இருக்காரு, அதனால கொஞ்சம் தாமதப்படுத்தலாம். இங்க திணறல் அச்சப்படுகிறார், பயப்படுகிறார், அஞ்சுகிறார், இதுக்கெல்லாம் வந்து விஜய் கிட்ட இடமே இல்லை. ஏன்? அவர் நிதானமா இருக்கிறார், பொறுமையா இருக்கிறார். ஏன்னா அவர் வந்து ஒட்டுமொத்தம் நீங்க நினைக்கிற மாதிரி கேட்டா பல அனுபவங்களை கடந்து வந்திருக்கிறார், சரிங்களா? ஆனால் சகிப்புத்தன்மையின் உச்சத்தில் இருக்கிறாரு, பொறுமையாக இருக்கார். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வந்து அவர் அரசியலை விட்டு விலக போகிறது கிடையாது. அப்படி ஒரு கற்பனையாக கூட சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அவர் போயிடுவாரான்னு கூட எதிர்பார்க்குறாங்க. அவர் நிதானமாக அப்படியெல்லாம் யாரும் எதிர்பார்க்கல. இல்லை, அப்படி கூட பேசப்படுது. போகணும்னு வேண்டுகோள் வைக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. இப்போ யார் அது இருக்கிறாங்க? இருக்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல தரப்பு, அந்த மாதிரி சில தரப்பு. ஓ, விஜய் அரசியல் விட்டு போங்க, போயிடுவாருன்னு எதிர்பார்க்கறாங்க. போயிடுவாரன்னா இல்ல போங்கன்னு சொல்லி பர்சனலா பேசுறாங்களா? அதாவது வெளியில பேசல, ஆன் கேமரா முன்னாடி பேசல, பின்னாடி பேசிட்டு தான் இருக்காங்க. பேசிட்டு தான் இருக்காங்க. காதுக்கு போகாம இருக்கு அவருக்கு. அது எந்த தரப்பா இருக்கும் சார்? எல்லா தரப்பும் தான் நான் சொல்றேன். ஓ, விஜய் வந்தால் பாதிக்க கூடிய தரப்பா? நிச்சயமா. யாரும் பெரிய சுனாமி, பெரிய வெள்ளம் வந்தா யார என்ன செய்வாங்கன்னு கேட்டா கடைச்சதை எடுத்துக்கிட்டு என்ன செய்ய கரை சேர்ந்துருவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான சில பேர் வந்து இருக்கிறாங்க. அதனால் இப்போ அவங்களெல்லாம் வந்து அடையாளப்படுத்தி வந்து ஒரு தர்ம சங்கடத்தை நான் விஜய்க்கு ஏற்படுத்த விரும்புகிறேன். விஜய் அரசியல்லேருந்து பின்வாங்கன்னு சொல்கிற ஒரு கூட்டம் இருக்குது. பின்வாங்கல, அவர் பின்வாங்க விடக்கூடாதுன்றது பல பேருடைய எண்ணமாக இருக்குது. பின்வாங்க விடக்கூடாதுன்றது ரசிகருடைய எண்ணமாக இருக்குது, தொண்டருடைய எண்ணமாக இருக்குது, மக்களுடைய எண்ணமாக இருக்குது. ஆனால் அப்படியான சில நெருக்கடிகள் வந்து தர்றது வந்து உண்மைதான். விஜய்க்கு நெருக்கடிகள் இருக்குது, இருக்குது. அரசியல் நெருக்கடி இருக்குது. யாருக்கு இல்லை? விஜயகாந்துக்கு இல்லையா? எம்ஜிஆருக்கு இல்லையா? எல்லாருக்குமே இருக்குது சார். சார், என்ன நீங்கள் வந்து சொல்கிறீங்க? வந்து ஒரு அரசியல் கட்சி நான் வந்து தொடங்கி பண்ணிகிட்ருக்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து கட்சி தொடங்கும் போதும் வந்து அவன் பிறக்கலை. சரி, எம்ஜிஆர் வந்து இறந்த போதும் அவன் பிறக்கலை. நல்லா புரிஞ்சுங்கம்மான்னு சொல்கிறேன். ஒரு நபர் எம்ஜிஆர் வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போதும் அவன் பிறக்கலை, எம்ஜிஆர் வந்து இறக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிறக்கலை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? விஜய், விஜய்க்கு அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15 வயசு வித்தியாசம் இருக்குது. விஜய், நீங்கள் எம்ஜிஆரை படிங்க, நீங்கள் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? ஒரு திருமாவளவன் வந்து சொல்லலாம், என்னென்னு கேட்டால் விஜய் அவர் வந்து எம்ஜிஆர் ஆக முடியாது. எங்கேயுமே விஜய் அவர் வந்து எம்ஜிஆர் ஆகிடும்னு சொல்லவே இல்லை. அந்த பாடலில் காட்டுறார், மூன்று எழுத்து மாத்திரம்னு காட்டுறார், அவ்வளோதான். சரிங்களா, நான் வந்து அப்படியே எம்ஜிஆராகவே ஆயிடுவேன் அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆனால் அவர் திருமாவளவன் சொல்லலாம். என்ன சொல்லலாம்னு கேட்டிங்கன்னா, அவருடைய அரசியல் அனுபவம் கடந்து வந்த பாதையில் அவர் சொல்கிறார் என்னன்னு கேட்டால், நீங்கள் எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்றாரு. சில காரணங்கள் அவர் எடுக்கிறார், அது அவருடைய அனுபவங்கள் அவர் சொல்றாரு சார். ஆனால் இருங்க இருங்க, முடிச்சிருங்க. ஆனால் ஒரு யூடியூப் நடத்துகிற ஒரு நபர் அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் நான் மீண்டும் சொல்றேன், எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் கட்சி தொடங்கும் போதும் அவன் பிறக்கவே இல்லை, எம்ஜிஆர் அவர்கள் இறந்த போதும் அவன் பிறக்கவே இல்லை. அப்போ அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்தோன்னா நாங்கள் 70ல் இருந்து அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. இங்கே தான் வன்மோன், இங்கே தான் நான் சொல்றேன் வன்மோன். நான் உங்களுக்கு எம்ஜிஆரை பற்றி இப்போ நீங்க பொதுவாக சொல்லுங்க. ஆனால் எம்ஜிஆரை வந்து இருங்க, எம்ஜிஆரை நீங்கள் படிங்கன்னு சொல்கிறீங்கல்ல, அவர் எம்ஜிஆர் படிக்க வேண்டியதே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் ஆட்சி அவர் பார்த்துருப்பாருன்ற நான். அவர் வயது 50 சார். சரி, சரிங்களா? 50னா தோராயமான எம்ஜிஆர் ஆட்சி பார்த்த விஜய் இருங்க சார். சார், குறைஞ்சபட்சம் இப்போ கள்ளக்குறிச்சி போனார்ல, அங்கே போய் எத்தனை பெரியவர்களோட நெருங்கி பழகி கடந்து போறீங்க? நீங்கள் கடந்து போறீங்க. எத்தனை பேர் தோல்லை பேசுறது? இல்லை இல்லை, நான் பேசுறது நீங்கள் கடந்து போறீங்க. முதல்ல இப்படி வாங்க, நான் கேட்டது பதில் சொல்லுங்க. பவுன்சர்களுக்கு பதில் போற விஜய் அவர்கள் நீங்க எம்ஜிஆர் மாதிரி எங்க சார் போறீங்க? நீங்க கடந்து போறீங்க, நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அவருக்கு வயது 50, எம்ஜிஆர் ஆட்சி அவர் பாத்துக்க மாட்டார். பாத்துப்பாரு.
அப்போ எம்ஜிஆர் ஆட்சியை நீங்க வந்து புறக்கவும் இல்லை, எம்ஜிஆர் ஆட்சி பார்க்கவே இல்லை. ஆனா நீங்க என்ன சொல்றீங்கன்னா, ஒரு ஊடகன்ற பேர்ல வந்துட்டு கேட்டா எம்ஜிஆர் படிங்க, எம்ஜிஆர் மாதிரி நீங்க ஆயிடுவீங்களா? அவர் எம்ஜிஆர் பாத்துருக்காரு, எம்ஜிஆர் ஆட்சியை கடந்து வந்திருக்கிறார் சார். அவர் வயசுல மாதிரி என்ன செயல்பட்டு இருக்காரு சார்? நான் மீண்டும் சொன்னா இப்ப நான் அவர் எங்கேயாவது சொல்லிருக்கிறாரா நீங்க சொல்லுங்கன்னு கேக்குறேன். நான் எம்ஜிஆர் எழுத்து மந்திரம் சார், மூன்று எழுத்து மந்திரம்னா நீங்க ஏன் சார் முடிவு போறீங்க? எம்ஜிஆர் அண்ணா அந்த பிச்சரை சார் நடுவுல நிக்கிறார். பேசட்டும் சார், மாநாடு வரட்டும் சார், அவர் பேசட்டும் சார். என்ன எம்ஜிஆர் சொன்னவங்க கண்ணாடி போட்டு சுத்திருந்தான் சார், ஒரு நாலு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஜெயில கூட வந்துட்டு வந்தாங்க, என்ன பண்ணுவீங்க நீங்க அதுக்காக சொல்லுங்க. அப்படியே சொல்லியிருக்காரு அவரு சென்னை எம்ஜிஆர். சென்னை எம்ஜிஆர் அதுக்காக என்ன செய்ய முடியும்? இங்க எம்ஜிஆர் எல்லாரும் தான் சொல்லுங்க, யாரெல்லாம் எம்ஜிஆர் சொல்ல? அண்ணாச்சி மேல மூணு எழுத்து யாருக்கெல்லாம் இன்சல் இருந்தோ அத்தனை பேரும் எம்ஜிஆர் தான், எல்லாரும் எம்ஜிஆர் சொல்லலாம். ஆனா விஜய் சொன்னாரா நான் வந்து எம்ஜிஆர் மாதிரி ஆட்சி அமைக்கிறேன்னு சொன்னாரா? அவர் தான் பிரைமரி போர்ஸா வராரு, அவ்வளவுதான். அங்க மூன்று எழுத்து மந்திரம் அந்த பாடல்ல சிறக்கா. அப்படி பார்த்தா எத்தனை பாடல்கள்ல, எத்தனை கட்சி பாடல்கள்லயும் சரி, எத்தனை சினிமா பாடல்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் காட்டியிருக்காங்க. எம்ஜிஆர் வந்து பாத்தீங்கன்னா திமுகவே பயன்படுத்தி இருக்கு. நம்ம விஜய்க்கு வந்துருவோம் சார், எம்ஜிஆர் விடுங்க சார். விஜய் கட்சி கொடி வெளியிட்டவுடன் தமிழ்நாடு எங்கும் பட்டொலி வீசி பறக்கணும்னு எல்லாம் சொன்னாரு, எல்லா இடங்களையும் கொடியேத்துங்கன்னாரு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் நானும் விசாரிச்சிருக்கேன், நானும் சென்னையின் பல பகுதிகளில் பயணம் பண்றேன், எங்கேயுமே விஜய் கொடி ஏத்தன மாதிரியே தெரியல சார். எங்கேயுமே கம்பம் போட்டு கொடி ஏத்தன மாதிரியோ அல்லது வீட்டுக்கு மேல கொடி பறந்ததாவோ நான் பாக்கலையே சார். அவசரப்படாதீங்க சார், உருவாக்காதீங்க, அனுமதியோட ஏத்துங்க, தலைமை கழகத்தோட அனுமதியோட ஏத்துங்க, அதுக்கு பிறகு அவங்க கடிதம் கொடுப்பாங்க, அதுக்கான முறை இருக்குன்னு சொல்ல வராரு. எத்தனை கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய வாக்காளர் அட்டையை சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர் ஆக்கியிருக்கிறாங்க, ஏன் இப்படியான பாசிட்டிவான விஷயத்தை பேச மாட்டீங்க நீங்க? வாக்காளர் அட்டையோட கூடிய வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் சேர்க்கை அங்க நடந்துட்டு வருது. அவருடைய கட்சி அலுவலகத்தில் நல்ல விஷயத்தான் ஏன் பேச மாட்டேங்க? இல்ல நான் கேட்கிற கேள்வி பாருங்க, அவருடைய கட்சி அலுவலகத்தில் ஏத்தனை கொடியோட சரி, அவ்வளவுதான் அப்படின்னு ஏன் சார் சொல்றீங்க? இனி வேற எங்கும் கொடி ஏற்றப்பட்டிருக்கு சார், ஏற்றப்பட்டிருக்கு. அனுமதியோட ஏத்துங்கன்னு சொல்றாரு, அனுமதியோட ஏத்துங்கன்னு சொல்றாரு, அதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்கு. இங்க ஏற்கனவே இங்க கூட்டணி கட்சியில இருக்கிறவங்களே வந்து பாத்தீங்கன்னா வந்து கொடியேற்றும் போது முறையா அனுமதி வாங்கல, நீங்களே சொல்றீங்க 30 வருஷம் கட்சி நடத்துறவங்க முறையா அப்ளிகேஷன் கொடுக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி எதுவும் தப்பு நடந்துடக்கூடாது இல்லையா? அதுக்காக வந்து முறையா வந்து அனுமதி பெற்று தலைமைக்கு தெரியணும்ல, தலைமைக்கு தெரியணும்ல எந்த இடத்துல நம்ம கொடி இருக்குதுன்றது கூட அவர் வந்து சிஸ்டம்ல கொண்டு வராரு. இருங்க, எந்த இடத்துல தாவேக்காக கொடி இருக்கு அப்படின்றத ஒரு சிஸ்டத்துல கொண்டு வராரு. எல்லாமே அங்க சிஸ்டமேட்டிக்கா நடக்குது. வாக்காளர் வந்து மெம்பர்ஷிப்பும் வந்து வாக்காளர் அட்டை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல கொடியேற்றா ஆளாளுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு வரம்பு மீறி நீங்கள் பண்ணிக்க முடியாது. அங்கே அனுமதி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே அக்கௌண்ட்டில் வருது, நீங்கள் கொடி கம்பெனி நீங்கள் நட்டிங்கன்னா கூட அங்கே அக்கௌண்ட் விஜயோட அக்கௌ அவர்களுடைய பார்வைக்கு வருது. அப்போ முறையாக செய்யுங்கன்றாரு. அப்போ அந்த முறையாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான கால அவகாசம் வேணும் இல்லை? நேற்று அறிவித்த உடனே உடனே இது பண்ணி ஏற்றணுன்றீங்க. இல்லை ஒரு புரட்சியோ அதே போல அதுதான் சார். நீங்கள் போரோ வாரோ நீங்கள் ஆர்கானிக்காக தொடங்கணும். நீங்கள் போருன்றதுனால நான் சொல்கிறேன், லாஸ்ட் டைமும் உங்களுக்கு கிளியர் பண்ணுறதுக்கு நான் இருந்தேன். இங்கே போர்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க, பூரா அந்த பாடல் முழுக்க போகிறதா சார்? இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், போர் இருக்கட்டும். அப்போ நான் உங்களை கேட்குறேன் சார், இங்கே நாடாளுமன்றத்தில் வந்து செங்கோல் வைக்கப்பட்டது, செங்கோல் வைக்கப்படுதுன்னா அது போர் குறியீடுன்னு சொன்னாங்களா? தளபதி என்ற சொல்லாடல் வந்து பார்த்தீங்கன்னா மன்னர் ஆட்சி சொல்லாடலாம் இல்லையா? சொல்லுங்க. ஆமாம். அப்போ யாரா கேள்வி கேட்டிங்களா, எங்க தளபதி நீங்க செங்கோல் வைக்கும் போது மன்னராட்சி குறியீடு பல திராவிட கட்சியோட தலைவர்கள் எல்லாமே போர் வாள் வாங்கியிருக்காங்க, பாத்திருக்கீங்களா இல்லையா? எதுக்கு அந்த போர் வாள் எதுக்கு போறது? இவங்க ஜனநாயக வழியில அற வழியில ஆட்சி நடத்துறவங்க சார், எதுக்கு வந்து மன்னராட்சி காலத்தில் இருக்கிற போர் வளர்ச்சி? அந்த போர் வளர்ச்சின்னு யாருக்கிட்ட சண்டை போட போறாங்க சொல்லுங்க நீங்க? ஒரு அடையாளம் தான் அதெல்லாம். என்ன அடையாளம்? அடையாளப்படுத்தி எதுக்கு அந்த குறியீடு? இப்ப கேப்பீங்களா நீங்க, ஏன் சார் வந்து போர்வால் கொடுக்குறீங்க? அங்க பேனா தானே கொடுக்கணும், புத்தகம் தானே கொடுக்கணும். அப்போ திராவிட இயக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா போர்வால் வாங்கிட்டு ஈனு பல்லையும் காட்டலாம், கரெக்டுங்களா? ஆனால் இங்க வந்து செங்கோல் வைக்கும் போது அந்த கேள்வி கேட்கப்படுது, இது மன்னராட்சி குறியீடுன்னு கேட்கப்படுது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நீங்கள் கேட்டீங்க என்னன்னு கேட்டால் இது வரைக்கும் அந்த தளபதி கேட்கல, இதை சொன்ன உடனே விஜய் கூட வச்சிருக்கிறாரு.
இப்போ புரியுதுங்களா? இல்லை சார், நான் அது ஒரு சிக்கல் இருக்கு, அதையும் நான் கிளியர் இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் சார். எத்தனை சிக்கல் கேட்டாலும் கிளியர் பண்ணுவோம் நாங்கள். தளபதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர், அவருக்கும் அந்த தளபதி, இவருக்கும் இளைய தளபதியா? அதுதான் நானும் கேட்கிறேன். சிக்கல் இருக்கு, அதை எப்படி? சரி, அங்கே கலைஞர்னா மன்னர் எந்த நாட்டோட மன்னர், இல்லை எஸ்எஸ்சி எந்த நாட்டோட மன்னர்? அப்போ இப்போ புரியுதுங்களா? இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஒரு சொல்லாளர்களுக்கும் எல்லாத்துக்கும் பொருள்படுறதா? செங்கோல் வைக்கப்பட்டது நீதியின் அடையாளம். பார்லிமெண்ட்டை நான் இல்லை இருந்தால் இந்த கேள்வி கேட்டிருப்பேன். எத்தனை பேர் அந்த கத்தியை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அந்த வாள், அந்த போர்வால் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? போர்வால் போர்வால்னு ஒருத்தரை போர்வால்னு சொல்லி அவரை கடைசியில் கொண்டு வந்து எங்கே நிறுத்திட்டு கேட்டால் உருக்கி உருக்கி அந்த வந்து பார்த்தீங்கன்னா வந்து கைத்தடி ஆக்கிட்டாங்க. இதான் உண்மை. ஒரு மனிதருக்கே போர்வால்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்களா இல்லையா? என்ன ஆச்சு அந்த போர்வால்? இன்னைக்கு கைத்தடி ஆயிடுச்சு, உருக்கி கைத்தடி ஆக்கியாச்சு, அவ்வளோதான். இதை நான் யாரையும் குறைச்சி மதிப்பிடணும் சொல்லவே இல்லை. இங்க வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து விஜய் செய்தா எல்லாமே ஒரு கேள்வியா கேட்கப்படுது இல்ல? சரி, இப்ப அந்த கட்டி அந்த வால் எல்லாம் இப்ப எங்க இருக்கும்? குடவுல இருக்கா? இல்ல சார், நான் நீங்க வெள்ளியா இருந்தா உருக்கி அது எந்நேரம் காணாம போயிருக்கோம். சரி சார், ஓகே. இங்கு தளபதினு அடையாளப்படுத்துறாங்க ஐயா ஸ்டாலின் அவர்களை, இங்கேயுமே தளபதினு அடையாளப்படுத்துறாங்க விஜய். நாளைக்கு மாநாடு அந்த மாதிரி அடுத்த கட்ட அரசியல் பயணம் அப்படின்னும் போது இது ஒரு சிக்கலா கூட இருக்கு. ரொம்ப ரொம்ப சிம்பிளா முடிச்சு போறேன். எப்படி சார்? அவர் தளபதி, இவர் மக்கள் தளபதினு போட்டுங்க, அவ்வளவுதான். நெருக்கடி சிக்கல் இந்த மாதிரியான நெகட்டிவ் வார்த்தைகள் எல்லாம் விட்டுட்டு பிராடா வாங்க. விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் ஆகணும்ன்ற அந்த ஆசை உங்க மனசுல இருக்குது, வெளிப்படுது. விஜய்க்கு எந்த நெருக்கடியும் கிடையாது, ஃப்ரீயா இருக்கிறாரு, சந்தோஷமா இருக்கிறாரு. கட்சி தினம் வளர்ந்துட்டு இருக்குது, தினம் வளர்ந்துட்டு இருக்கு. மாநாட்டில் தெரிய போகுது, அடுத்து 4 மண்டல மாநாடு இருக்கு, அதில் தெரிய போகுது. அதுக்கப்புறம் வந்து பேரணி இருக்கு, அதாவது நடைபயணம் இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 26 உங்களுக்கு நிறைவாயிடும். 23 23 போயிடுச்சா சார்? எது 23? மாநாட்டை சொல்ல சார், 26 வருஷத்தை சொல்றேன். ஓ, 26. 26 வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? 26 நீங்க என்ன நினைக்கிறீங்க? விஜய் முதலமைச்சர் நினைக்கிறீங்க? யாரு? நானா? நீங்க? இது நல்லா இருக்கு சார், இது நல்லா நடக்கும். விஜய் அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, கொடி எல்லாம் வெளியிட்டாரு, எல்லாமே. யாருமே எந்த நடிகர்களோ ஒரு மூத்த திரை ஆளுமைகள், ரஜினிகாந்த், கமலஹாசன், கமலஹாசன் பார்ட்டியை வச்சிருக்காரு கட்சி, அந்த மாதிரி ஆளுமைகள் கூட, சரத்குமார் போன்றவர்கள் கட்சியில் இருக்காரு பிஜேபியில, அவங்க எல்லாம் கூட யாருமே வாழ்த்து சொல்லிய விஜய்க்கு. இல்ல, செல்வாக்கு இல்லாத நடிகர்கள் அரசியல் கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க. செல்வாக்கு உள்ள நடிகர்கள் கட்சி தொடங்கினாங்கன்னா அவங்களுக்கு வாழ்த்து சொல்ல மாத்தி சொல்றீங்க. இல்ல, நான் கரெக்டா சொல்றேன். மாத்தி சொல்றீங்க. விஜயகாந்த் செல்வாக்குள்ள நடிகர்கள் விஜயகாந்த் இருக்கு. இப்ப வாழ்த்து சொல்லுங்க. இப்ப நான் கேக்குறேன், கேட்டு டக்குன்னு போய் சொல்லணும். நீங்க கமலுக்கு செல்வாக்கு அதிகமா, விஜயகாந்த் செல்வாக்கு அதிகமா சொல்லுங்க பாருங்க. கஷ்டமா இருக்கா? ரெண்டு பேருமே செல்வாக்கு படைத்தவர்கள் தான். இங்கதான் தப்பு பண்றீங்க. சினிமா வட்டாரத்துல சொல்லுங்க. இப்ப ரெண்டாவது கேள்வி, சினிமா வட்டாரத்துல விஜயகாந்த் செல்வாக்கு அதிகமா, கமலஹாசன் செல்வாக்கு அதிகமா? விஜயகாந்துக்கு தான் இருக்குல்ல. ஆமா, யார் வாட்ச் சொன்னாங்க? விஜயகாந்த் அரசு கட்சி தொடங்கும் போது நெருங்கிய நண்பர்கள் சொல்றாங்க இல்லையா, இந்த இடத்துல பதிவு பண்றேன், வருத்தத்தோடு பதிவு பண்றேன். இன்னைக்கு கதறி கதறி ஆடக்கூடிய தியாகுவாக இருக்கட்டும், மனம் உருகி பேசக்கூடிய அண்ணன் ராதாரவியாக இருக்கட்டும், அல்லது இன்னும் கூட வந்து அவருடைய நெருங்கிய நண்பர்கள் சில நெருங்கிய வட்டம் இருக்கு, யாராவது அவரோட இணைஞ்சு எல்லாருமே அதிமுக திமுகன்னு ரொம்ப நெருக்கமா இருந்தாங்க அன்னைக்கு. அதனால வாழ்த்து சொல்றேன். அன்னைக்கு இன்னைக்கு எல்லாம் கிடையாது சார், நான் இருக்கிற ஃபேக்ட்ஸ் சொல்றேன் சார். அதத்தான் நானும் சொல்றேன். கமலஹாசன் ஒரு இருங்க, கமலஹாசன் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்கி இருக்காரு, அவர் வந்து வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ரஜினிகாந்த் அரசியல் தொடங்கணும்னு வந்தாரு, அவரை வந்து பாத்தீங்கன்னா சுரண்ட பார்த்தாங்க, ஓடியே போயிட்டாரு, அவர் வாழ்த்து சொல்லணும் எதிர்பார்க்கறீங்களா? ஆமா சார். சார், ரஜினியோ கமலோ வாழ்த்து சொல்லிருக்காங்க, வாழ்த்து சொல்றது அவங்களுடைய தனிநபருடைய ஆட்டிடியூட். யாரும் வந்து வாழ்த்துக்களை பிச்சையாக பெற முடியாது. அல்ல, அழுத்தமா பதிவு பண்றேன், இங்க வாழ்த்துக்களை யாரும் வந்து பிச்சையாக போய் பெற முடியும், வீடு வீடா போய் பெற முடியாது. அரசியல் கட்சி தொடங்கியாச்சு, பகிரங்கமா அறிவிச்சாச்சு, வாழ்த்து சொல்ல மனம் இருந்தா வாழ்த்து சொல்லணும். சரி, இங்க வாழ்த்து சொன்னா ரிவர்ஸ் ஆயிட்டு இருக்கிறான். நீங்க வேற பேசி ஓகே, வாழ்த்து யாருமே சொல்ல. நடிகர்கள் விஜய் நான் அழுத்தம், விஜயகாந்த் அவர்களுக்கு மாதிரி வந்து சினிமா வட்டாரத்துல அவ்வளவு செல்வாக்கு இல்ல. வீட்டுல உட்காந்து அத்தனை பேரும் வந்து பாத்தீங்கன்னா உணவு கூட பாத்தீங்கன்னா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா அவர் அரசியல் கட்சி தொடங்கும் போது அவரோட சேர்ந்து இணைஞ்சு செயல்படுறேன். சரி, ஓகே. ஒருத்தர் ரெண்டு பேர் இருந்தாங்க, நான் இல்ல. யாரும் வாழ்த்து சொல்ல தேவையில்லை. விஜய் அவர்களாவது போயிட்டு நான் இந்த மாதிரி கட்சி தொடங்கியிருக்கேன் யாரையாவது சந்திக்க வாய்ப்பு இருக்கு. என்னன்னு சொல்லணும், ஒரு நட்பா தானே வந்து ஒரு ஆசையோ ஒரு அன்பையோ பெற. நீங்க எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு வீட்டு சுப நிகழ்ச்சி
இந்த பத்திரிகை கொண்டு போய் கொடுக்குற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆமா, இது ஒரு சுப நிகழ்ச்சி தான் சார். நான் இரு சார், இது பொது நிகழ்ச்சி தான் சார். இது தனிப்பட்ட வீட்டு நிகழ்ச்சி கிடையாது சார். இந்த மாதிரி கடந்த கால வரலாறு நடந்திருக்கு சார். நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு? எம்ஜிஆர் எங்கெல்லாம் போனாரு சொல்லுங்க, லிஸ்ட் எடுங்க. எம்ஜிஆர் வந்து அரசு கட்சி சொல்லணும் எங்க கமலஹாசன் எங்க போனாருன்னு சொல்லிட்டுங்களா சார்? அவர் போனார் சார், அவருடைய ஆட்டிடியூட் சார் அவரு. அதனாலதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா செல்லா வந்து அரசியல் செல்வாக்கெல்லாம் போயிட்டாரு. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜயகாந்த் இருக்க கட்ஸ் இருக்கா? நான் மீண்டும் கேட்கிறேன், இன்விடேஷன் கொண்டு போனாரு, அங்க அவமதிக்கப்பட்டாரு ஒரு இடத்துல. ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கதவையே துறக்கல, கதவு பக்கம் வீசி எறிஞ்சாராம். இந்த கட்ஸ் இருக்கா? இதெல்லாம் இதெல்லாம் முன்னாடி ஒரு பாடம் இருக்கு, விஜய் அவர்களுக்கு ஒரு பாடம் இருக்கு. இங்க வாத்து சொன்னாலே ரிப்ளை வரலன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க என்னன்னு கேட்டீங்க, ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், திரும்ப திரும்ப சொல்லாதீங்க. மூத்தவர்களான ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், அதே போல பல தலைவர்கள் இருக்காங்க திரை முன்னோடி ஆளுமையிலே, வந்து கமலஹாசன் போன்றவர்கள்லாம் சீனியரா அரசியலுக்கு வந்தவங்க. ஐயா விஜயகாந்த் அவர்கள் வீட்டுக்கு ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு கோட்படுத்தலன்னு அதுக்கு போற நீங்க அரசியலுக்கே கூட ஒரு மரியாதை கட்சி தொடங்கியிருக்கேன் அப்படின்றத நீங்க அங்க போயிட்டு ஒரு ஒரு ஆசி பெறலாம் இல்ல? இது ஒரு நல்ல கேள்வி, இது ஒரு நல்ல கேள்வி. விஜய் அவர்கள் போனது அவருடைய மகன் கூட சொன்னார், விஜயகாந்த் அவர்கள் மகன் கூட பேட்டியில் சொன்னார், இந்த கோட் படத்தில் சினிமா சம்பந்தமா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க, அதுக்கான முறையான அனுமதி அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது சம்மந்தமாக அவங்கள்ட்ட மரியாதை நிமித்தமாக போய் பரம் முடிஞ்சு சொல்லிட்டு அவங்கள்ட்ட மரியாதை நிமித்தம் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு ஒரு இரண்டு குடும்பங்களுக்குள்ள ஒரு ஒரு நட்பு இருக்குது, ஒரு பிணைப்பு இருக்குது. அந்த பிணைப்பின் அடிப்படையில் போகிறார், அரசியல் ரீதியாக போகவே இல்லை. அதுதான் அதை அதை வந்து விஜயகாந்த் அவர்கள் மகனும் சொல்லியிருக்கிறார். இது கட்சி நிகழ்ச்சியில் இல்லை சார், அது நான் சொல்ல சார், புரிஞ்சுக்கோங்க. அரசியல் ரீதியாக விஜய் ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்களையோ அல்லது வேறு சில கட்சி தலைவர்களையோ போய் சந்திச்சு நான் கட்சி தொடங்கி இருக்கேங்க, நீங்க உங்களுடைய அன்பையும் உங்களுடைய ஆசையும் கொடுங்கன்னு ஏன் கேட்கல? என்ன நினைக்கிறீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து நேராக வந்து ஒரு ஒருத்தர் போய் நின்று அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அதை ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பப்ளிஷ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதானே நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நபர்கிட்ட, யாராக இருக்கட்டும், அது நல்ல கண்ணுவாக இருக்கட்டும் அல்லது அலியா ஐயாவாக இருக்கட்டும் அல்லது வந்து ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அவங்கள்ட்ட பேசலன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? செய்தியாக வெளியே வரல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு வீடாக போயிட்டு கதை தட்டி அந்த கிழக்கு வாசல் படத்தில் வர மாதிரி, அக்கா நான் தாயமாக வந்திருக்கேன், அம்மா நான் தாயமாக வந்திருக்கேன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் நீங்கள் இதுதான் என்ன நீங்கள் சொல்கிறீங்க? அழுத்தமான பதிவுகள், கால் தடம் வந்து அழுத்தமா, வழிக்கு விழுந்துடாம சரிக்கு விழுந்துடாம தடங்களை நல்லா பதிச்சு, போற பாதையில முள்ளெல்லாம் ஒண்ணும் இல்ல, எதுவும் வந்தா மிதிச்சுட்டே போவோம், முள்ளு உடைஞ்சிரும், முள்ளு உடைஞ்சிரும், முள்ளு உடைஞ்சிரும், இல்ல அந்த மாதிரி உள்ள மிதிச்சு உடைப்போம், தாண்டி போக மாட்டோம். அந்த மாதிரி இருக்குன்ற நான் இருக்கு, அதனாலதான் அது வந்து பாத்தீங்கன்னா இந்த தாமதம் சொல்றாங்க இல்லையா, சரி சரி, அந்த இடையூறு உங்க லாங்குவேஜ்ல தடை தடை அது போட்டுங்க, அதை உடையா? ஆமா, இது இடையூறு சார். சரி ஓகே, தடையெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் நீங்க சொல்லி இருக்கிறது, விஜய் அரசியல் ரொம்ப ஃபோர்ஸா தான் வேகமா தான் போயிட்டு இருக்கு, எங்கேயும் சுணக்கம் ஏற்படல அப்படின்றீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசி நன்றி சேகவராஜ். நன்றி சார்.